ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் தீபாவளி பர்ச்சேஸில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஃப்ரைடே எடுத்த விலாங்கு, போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. எல்லாத்தையும் அனுப்புனதுக்கப்புறம் எப்பவும் போல் டியூஸ்டேனா முருகர் கோயிலுக்கு போவேன், ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படின்னு கோலத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கோலம் நல்லா இருந்துச்சுங்களா? ரெண்டு நாளாக மழை வரும்னு எடுத்து செடிகளை எல்லாம் கொஞ்சம் அவுட் சைட் வச்சோம். ஆனால் மழையே காணுங்க, செடிகள் ட்ரை ஆகிறது தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு ஏர்லி மார்னிங்கே அரிசி ஊற வச்சுருந்தேன். இதை ஆட்டி வச்சிட்டாலே நமக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ வந்ததையுமே, கோயிலேருந்து வந்ததையும் அதை தான் செஞ்சேன். மாவாட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி முறுக்கு சுடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, அதனால் அதுக்கும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சைட் பை சைடு மாவாட்டிக்கிட்டே வந்து முறுக்குக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் பால் முறுக்கு தான் செய்யலாம் அப்படின்ட்டு, ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. மாவாட்டி முடித்ததையுமே எனக்கு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. இந்த முறுக்கு வந்து கடகடன்னு செஞ்சிடலாம். இதோட ரெசிபி தனியாக நான் வந்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தேங்காய் பாலில் செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க. பெரிய முறுக்கு போடுற வேலையெல்லாம் இல்லை, ஆட்டி சுடுறதெல்லாம் இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. இதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, அதனால் மகாலட்சுமி அம்மன் பூஜை வந்து வீட்டில் செய்வேன். ஸோ அதுக்கு தான் வந்து கடகடன் எல்லா வேலையுமே நான் வந்து ஃப்ரைடே ரொம்ப ஆக்டிவாக செய்ய ஆரம்பிப்பேன். ரொம்ப குயிக்காகவே நான் நினச்சதை விடவே முறுக்கு சுடுற வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இதை வீடியோவும் எடுத்திருக்கேன், தனியாக அதை வந்து வீடியோ போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னங்க, கொஞ்சம் எப்பவும் போல் லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செய்யணும் அப்படின்ட்டு என்ன நானே நான் ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்படி பண்ணோன்னா தான் நம்மளால் ஃப்ரீ ஆக முடியும். முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும், பூஜை அலங்காரத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி மகாலட்சுமி அம்மன் பூஜை அப்படிங்கிறதுனால பூ அலங்காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பூவில் அலங்காரம் பண்ணிட்டாலே நம்மளும் ஆக்டிவாக இருப்போம், சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். பூஜை ரூம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கலர் கலராக வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆசாசியாக செய்வேன் இதை. நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப வந்து இதை ஒரு கடமைக்காக செய்கிறதில்ல, ரொம்ப இஷ்டப்பட்டு செய்வேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்வேன். ஸோ தாமரை இதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு காயின் ஒன்று வச்சு அதில் நம்மளோட மகாலட்சுமி அம்மனை வந்து அமர்த்தியாச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு மேலே ஒரு சின்ன மாலை மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் கட்டியிருந்தேன், ஆனால் அது போட முடியல, அதனால் மேலே வச்சுட்டேங்க. அதுக்கு மேலே மல்லிகைப்பூ வச்சுருந்தேன். அம்மனுக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஆனால் அது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நானும் அப்பப்போ எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அவ்வளோதான், பூ அலங்காரம்லாம் பண்ணியாச்சுங்க. பண்ணதுக்கப்புறமா நைவேத்தியத்துக்கு நம்ம தீபாவளிக்கு ரெடி பண்ண ஸ்வீட்டு எல்லாமே வைக்கலாம் இல்லையா. நம்ம வந்து அம்மனுக்கும் சேர்த்து தானே நம்ம இது பண்ணுவோம், அதனால் காரம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கல. ஸ்வீட்டுக்கு லட்டு வச்சுருந்தேன், அதே மாதிரி முறுக்கு பூந்தி எல்லாமே நான் அம்மனுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றி எப்போவுமே பால் சாம்பிராணி ஃப்ரைடே டியூஸ்டே போடுற பழக்கம் உண்டு. ஸோ அதையும் போட்டு காட்டிட்டு தசாங்கம் ரொம்ப ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. அதாவது நம்ம பால் சாம்பிராணி போடுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த தசாங்க பொடியாவது வாங்கி வச்சு அதில் போட்டிங்கன்னா வீடு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தசாங்கம் காட்டிட்டு பத்தி எல்லாம் காட்டிட்டு நம்ம நைவேத்தியமாக பார்த்திங்கன்னா லட்டு பூந்தி முறுக்கு எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்தையும் காட்டிட்டு அவ்வளோதான் பூஜை. வந்து எனக்கு என்னமோ இன்றைக்கி ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு, ஏன்னா லாங் வீடியோலாம் நான் வந்து பூஜை அலங்காரம் போட்டதில்லை இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதையும் எடுத்ததுனால ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு, ஏன்னா நீங்களும் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ முடிச்சுட்டுங்க, மகாலட்சுமி அம்மனுக்கு நம்ம வந்து கனகதார ஸ்தோத்திரம் படிக்கலாம், இல்லைன்னா 108 போற்றி படிக்கலாம். நான் 108 போற்றி தான் படிச்சுட்டு, முன்னாடி இது வந்து ஹாலில் இருக்கிற விநாயகர், அவரையும் அலங்காரம் பண்ணியிருந்தேன். அது வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ட்டு எடுக்கலை. ஸோ இதுவும் வந்து போற்றி இப்போலாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே தீபாதாரணையெல்லாம் காட்டியாச்சு. ஸோ இதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குங்க, ஆனால் பூஜா ரூமில் லைட்டு வெளிச்சம் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைட்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம்.
ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு அடுத்தது நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு வேக வேகமாக செய்யணும். ஏன்னா இதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும் டைம், அதனால் போய் அதுக்கப்புறம் தான் கடகட கடகடன்னு செய்வேன். ஸோ விநாயகருக்கும் எல்லாம் காட்டிட்டு எப்போவுமே வந்து கணக்கம்பட்டி அப்பா சத்குரு அப்பாவுக்கும் கடைசியாக காட்டுற பழக்கம் உண்டு. ஸோ அவருக்கும் காட்டிட்டு திருப்தியாக இன்றைக்கி பூஜையை முடித்தாச்சு. ஸோ இந்த விலாக் என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக், அதாவது லாங் வீடியோவாக எப்படி இருந்துச்சு, என்னோடய பூஜை அலங்காரம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.